அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ஆப்டிக்கல் டிவைசஸ் பற்றி பார்த்தோம். அதாவது லோ விசை செக்ஷனில் மேக்னிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பெருசு பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதோட அடுத்த லெவல், அதாவது அட்வான்ஸ்ட் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், அசிஸ்டிவ் டிவைசஸ். லோ விஷன் இருக்கிற மக்களுக்கு, மிக குறைவாக இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி டிவைசஸ் கொடுத்தா அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது நான் காமிக்கிற ஒரு ஒரு டிவைஸ்லேயும் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் பண்ண முடியும். ஒன்று நியர் பார்க்க முடியும், இல்லை டிஸ்டன்ஸ், அதாவது ஒன்று கிட்டக்க பார்க்க முடியும், இல்லை தூரத்தில் பார்க்க முடியும். இப்போ நான் தூரத்துலேயும் பார்க்கணும், இன்டர்மீடியட்லேயும் பார்க்கணும், கிட்டக்கையும் பார்க்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரே டிவைஸ் தேவை அப்படின்னா அதுக்கும் டிவைசஸ் இருக்குது. இது வந்து இங்கே ஒரு கேமரா இருக்குது, இது ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா. இது ஒரே டிவைஸ் 40 சென்டிமீட்டர்லேருந்து 100 ஃபீட் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த அளவு பவர்ஃபுல் கேமரா இதுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து நம்ம கீழே படிக்கிற இந்த ரீடிங் மெட்டீரியலை வச்சுருக்கோம். இது ரிமோட் வழியாக ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதை வந்து பெருசு பண்ணுறேன். உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிவைஸ் வச்சு தான் 100 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் கொடுக்க முடியும். பார்வை ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ பெருசு பண்ணுமோ அந்த அளவு பெருசு பண்ணி இதை பார்த்துக்க முடியும். இதுலேயே இதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிரர் வியூ வேணும்னா அதுவும் வச்சுக்கலாம். இதுலேயும் ஃப்ரீஸ் ஆப்ஷன் பாசிபிள், நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டெக்ஸ்ட் நகராது. மறுபடியும் நகர்த்தணும்னா இதை அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்ற டிவைசஸில் இல்லாத ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது பேர் வந்து டைப்போஸ்கோப்பிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லா லைனும் காமிச்சோம் அப்படின்னாக்கா அவங்களால எல்லா லைனையும் படிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு லைனாக காமிச்சோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த லைன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு ஒரு லைனும் அண்டர்லைன் பண்ணி, இல்லை அதை பார்டர் பண்ணி படிக்கணும் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஷனும் இதில் பாசிபிள். இதோட சைஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டக்கு இந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி தூரத்துக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 3 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பொருளை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த ரிமோட்டை வச்சே நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். தூரத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த லென்ஸ் எடுத்து விட்டுறணும். ரொம்ப சின்ன எழுத்து, கிட்டத்தட்ட 3 மீட்டருக்கு மேலே இருக்குது. அதை நம்ம இதுக்கு மேலே கூட பெருசு பண்ண முடியும். ஸோ எந்த டைரக்ஷனில் இருக்கிற பொருளை பார்க்கணுன்னாலும் இந்த ஒரே டிவைஸ் வச்சு உங்களால் பார்த்துட முடியும். உங்களுக்கு எவ்வளோக்களவு மேக்னிஃபிகேஷன் தேவையோ அவ்வளோக்களவு நீங்கள் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் செல்ஃப் க்ரூமிங்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேருக்கு லோ விஷன் இருந்ததுன்னா அவங்களோட முகத்தையே அவங்களால கண்ணாடியில் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இதில் ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதாவது மிரர் வியூ. நம்ம மிரரில் பார்க்கும் போது நம்ம இப்படி தான் தெரிவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொட்டு வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை மேக்கப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், நம்ம முகத்தை நம்மளே இந்த மானிட்டரில் பார்த்து செஞ்சுக்க முடியும். இப்போ பிளாக் போர்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் இதே டிவைஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறையா ஸ்கூலில் லேப்டாப் அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ லேப்டாப்பில் இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிவிட்டு போர்டு வந்து பிளாக் போர்டாக இருந்தால் சில பேர் கஷ்டமாக இருக்கும், ஒயிட் போர்டாக இருந்தால் சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒயிட் போர்டை பிளாக் போர்டாக கான்ட்ராஸ்ட் மோட் யூஸ் பண்ணி மாற்றிட முடியும். ஸோ அதை மாற்றிட்டு இது வழியாக ரொம்ப ஈஸியாக பிளாக் போர்டு எவ்வளோ தொலைவில் இருந்தாலும், ஈவன் 100 ஃபீட்க்கு மேலே இருந்தாலும் அதை கிளியராக லேப்டாப்பில் பார்த்து நம்ம நோட்ஸ் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லா விதமான வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸ். இவ்வளோ நேரம் நம்ம தூர பார்வையை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கிட்ட பார்வை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பல விதமான டிவைசஸ் பார்த்தோம். இது வந்து ஒரு பகுதி தான். எல்லா டிவைசஸும் நம்மளால் காட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மாடல்லையும் நம்ம ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த டிவைசஸ் பற்றி பார்த்த மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த செஷனில் பார்க்கலாம்.